ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான சட்னி ரெசிபி தாங்க அது வேற ஒண்ணு இல்லங்க தூதுவளை சட்னி அந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கறது சொல்றேன் கவனமா நோட் பண்ணிக்கோங்க தூதுவளை கீரை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் தூதுவளை கீரை இது நீங்க வந்து பழமுதல்ல கூட இப்ப கிடைக்குதுங்க சோ இது ஒரு கட்டை எடுத்துக்கோங்க நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கள்ள பருப்பு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவுன தேங்காய் நான் இங்க ஒரு கப் எடுத்துக்கேங்க புளி கொஞ்சமா கருவேப்பில தழை ஒரு கொத்து பூண்டு 4 ல இருந்து 5 பல்ல பூண்டு எடுத்துக்கோங்க வரமுளகாய் 4 சின்ன வெங்காயம் 5 இவ்வளவுதான் அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ நம்ம தூதுவளை சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க கடாயை ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை நல்லா mix தூதுவளை கீரையும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு சோ இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு இது ஒரு நிமிஷம் ஆயில ஃப்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா இதைய வந்து நல்லா ஆற வெச்சிட்டு நம்ம மிக்ஸில கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆறி இருக்கு அது நம்ம மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அதை நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாய் வெச்சுக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா இப்ப கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணி
பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம சட்னில எடுத்து குட்டிரலாம். இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா டேஸ்டியான ஹெல்தியான தூதுவளை சட்னி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை subscribe பண்ணுங்க. நன்றி.